பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து இப்போ செய்முறை வந்து ஏற்கனவே போன வாரமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு அடுத்த வீடியோ இது வந்து இப்போ அறிவியல் செய்முறை தேர்வு வந்து இப்போது திங்கக்கிழமையிலேருந்து எல்லா தமிழகத்தில் இருக்க எல்லா பள்ளிகளுக்கும் ஆரம்பமாகுது. இது வந்து செகண்ட் பார்ட்டு. ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து 4 எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லியிருந்தேன். 4 எக்ஸ்பிரிமெண்ட் ஒரு இதில் நீங்கள் வந்து எழுதணும். ஒரு எக்ஸாமுக்கு வந்து 4 சோதனைகள் எழுதணும். 4த்துக்கும் வந்து 1த்துக்கும் 5 மார்க்கு, 20 மார்க் போக அடுத்தது வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் நோட்டுக்கும் ப்ராக்டிக்கல் எப்படி செய்கிறீங்களோ அந்த ஸ்கில்லுக்கும் லேபில் எப்படி இருக்கீங்க அதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 5 மார்க். அப்போ மொத்தம் 25 மார்க் வந்து சயின்ஸ் ப்ராக்டிக்கலுக்கு வரும். இப்போ இந்த விதம் வந்து என்ன படுறீங்க எல்லாத்தையும் படித்து எழுதி பார்த்துட்டு ரெடியாக போகிறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும் செஞ்சு பாட்டு எக்ஸ்பெரிமெண்ட். ஆனாலும் எப்படி எதுக்கு எந்தெந்த பாயிண்ட் எதுனா எவ்வளோ மார்க்குன்றது வந்து இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மின்தடையன் காணல், கொடுக்கப்பட்ட உப்பின் கரைத்திறன் காணல், ஓங்குத்தன்மை விதியை அறிதல், அடுத்தது இரத்த செல்களை அடையாளம் காணுதல். ஏற்கனவே போன வாட்டிய சிவப்பு இரத்த செல்கள் இரத்த சிவப்பணுக்கள் வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து இரத்த வெள்ளை அணுக்கள் வந்து பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து இயல் அறிவியல். இயல் அறிவியலில் வந்து உங்களுக்கு இயற்பியலில் இருந்தும் வேதியியலில் இருந்தும் கேட்டிருப்பாங்க. ஏற்கனவே போன வீடியோவில் வந்து நம்ம குவிலன்ஸின் குவிய தூரம் காணல் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து மின்தடையன் காணல். நோக்கத்துக்கு வந்து இதுக்கு மார்க் கிடையாது. நோக்கம் மன போட்டுருங்க அந்த கொஸ்டின், அந்த கேள்வியோட தலைப்பே. நோக்கம் வந்து கொடுக்கப்பட்ட கம்பிச்சுருளின் மின்தடையன் காணல். தேவையான கருவிகள் வந்து கம்பிச்சுருள், மீட்டர் அளவு கோல், மின்கலம், சாவி, அம்மீட்டர், இந்த சர்க்கியூட் டயக்ராமில் என்னெல்லாம் போடுறீங்களோ அதெல்லாம் வந்து தேவையான பொருட்களுக்கு. இது வந்து மின்கலம், அடுத்தது வந்து சாவி, ரியோஸ்டாட்டு, அம்மீட்டர், அதுக்கப்புறம் வோல்ட் மீட்டர், இதெல்லாம் ரெசிமே, அடுத்து மின் தடை, இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறீங்க போடுறீங்க. அடுத்தது ஃபார்ம் இதெல்லாம் வந்து போட்டுறீங்க. நோக்கம் தேவையான கருவிகளுக்கு வந்து இதில் மார்க் கிடையாது. ஃபார்முலாக்கும் டிராயிங்க்கும் சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்கு? 1 மார்க். ஃபார்முலா கரெக்டாக போட்டிங்கன்னா 1/2 மார்க்கு. இந்த சர்க்கியூட் டயக்ராம் கரெக்டாக போட்டிங்கன்னா 1/2 மார்க்கு. இப்போ ஃபார்முலா வந்து இப்போ என்னன்னு பாருங்கள். ஃபார்முலா இது வந்து ரோன்னு சொல்கிறீங்க. ரோ இஸ் ஈக்குவல் டு மின்தடை என் இஸ் ஈக்குவல் டு ரோ இஸ் ஈக்குவல் டு ஏ பை எல் இன்ட்டு ஆர் ஓம் மீட்டர். இந்த மாதிரி போட்டது வந்து எப்படி சொல்கிறீங்க? ஓம் ஆர் ஓம் மீட்டர், இதுதான் வந்து ஃபார்முலா. மின்தடை என் ரோ இஸ் ஈக்குவல் டு ஏ பை எல் இன்ட்டு ஆர் ரோம் மீட்டர். இது ஃபார்முலா போட்டுட்டு அது என்ன அதில் ஃபார்முலாவில் என்னென்னலாம் குறிக்குதோ அதையும் எழுதணும். ஏ வந்து கம்பிச்சுருளின் குறுக்குவெட்டு பரப்பு, எல் வந்து கம்பியின் நீளம், ஆர் வந்து கம்பிச்சுருளின் மின்தடை. இதுக்கு இந்த ஃபார்முலா கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 மார்க்கு. அடுத்தது சர்க்கியூட் டயக்ராம். சர்க்கியூட் டயக்ராமில் வந்து முதல்ல வந்து பேட்ரி, பேட்ரியோட ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணுறீங்க? சாவி, இது கேன் போட்டிருக்கிறது வந்து சாவி. அதுக்கு அடுத்தது வந்து ஆர்ஹெச், இது வந்து ரியோஸ்டாட்டுன்னு சொல்லுவாங்க. மின்தடை, மின்தடை மாற்றி, இது பேர் தமிழில் மின்தடை மாற்றி. இப்போ மூணும் வந்து ஒரே தொடர் இணைப்பில் போட்டிருக்கீங்க. பேட்ரி, சாவி, மின்தடை மாற்றி. திருப்பி அதே தொடர் இணைப்பில் எது வருது? அம்மீட்டர் வருது. திருப்பி அதே தொடர் இணைப்பில் மின்தடை வருது. புரியுதா? பேட்ரி, சாவி, ரியோஸ்டாட், அம்மீட்டர், அதுக்கப்புறம் மின்தடை, எல்லாத்தையும் ஒரே தொடர் இணைப்பில் போட்டு இந்த வோல்ட் மீட்டரை மட்டும் என்ன பண்ணுறீங்க? பக்க இணைப்பில் போடுறீங்க. இந்த டிராயிங்கை கரெக்டாக போட்டு அதில் எதது எதது குறிக்குது அதையும் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா, பிடினா பேட்ரி, ஆர்ஹெச்னா மின்தடை மாற்றி, கேனா சாவி, ஆர்னா மின்தடை, ஏனா அம்மீட்டர், வீணா வோல்ட் மீட்டர், அதையும் போட்டிங்கன்னா இந்த வந்து 1 மார்க்கு. அடுத்து செய்முறை. செய்முறை வந்து திருப்பி இதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, படத்தில் காட்டியுள்ளபடி மின்சுற்றை அமைத்து கொள்ளவும் போட்டுடுறீங்க. இப்போ சாவியை பயன்படுத்தி மின்சுற்றை மூட வேண்டும். இது வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடுது? மின்சுற்றம் க்ளோஸ் ஆகிடுது. மின்தடை மாற்றியில் மாற்றம் செய்து, இதை மாற்றம் செஞ்சு இதை மாற்றுறப்ப என்னாகும்? வோல்ட் மீட்டர் ரீடிங்கும் அம்மீட்டர் ரீடிங்கும் வந்து என்னாகும்? மாறும். புரியுதா? மின்தடை மாற்றியில் மாற்றம் செய்து மின்னோட்ட அளவீடுகளுக்கு அம்மீட்டர் வந்து எதை கணக்கிடுது? மின்னோட்டத்தை கணக்கிடும். வோல்ட் மீட்டர் வந்து என்ன பண்ணுது? மின்னழுத்த வேறுபாடை கணக்கிடும். புரியுதா? அப்போது இந்த ரியோஸ்டாட்டை இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க? அம்மீட்டரில் வர ரீடிங்கையோ வோல்ட் மீட்டரில் வர ரீடிங்கையோ எடுத்துக்கிறீங்க. மின்தடை மாற்றியில் மாற்றம் செய்து மின்னோட்ட அளவீடுகளுக்கும் மின்னழுத்த வேறுபாட்டை
மின்னோட்ட அளவீடுகளுக்கும் மின்னழுத்த வேறுபாட்டினை அட்டவணையில் குறித்து கொள்வோம். அடுத்து திருகளவை, இப்போ அந்த ஃபார்முலாவில் வந்து ஏ வேற கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால என்ன பண்ணுறீங்க, அந்த ஒயரோட விட்டத்தை வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அந்த ஏ ஃபார்முலா வந்து அதுக்கு வந்து பையார் ஸ்கொயர், ரெண்டு மூணு ஃபார்முலா வரும் இதில், இந்த இதில் ஆனால் மெயின் ஃபார்முலாவுக்கு தான் ஆஃப் மார்க், மீதிக்கெல்லாம் வந்து நீங்கள் எழுதி ஆகணும். இப்போது இது பண்ணுறீங்க, திருகளவியை பயன்படுத்தி கம்பிச்சுருளின் விட்டத்தையும் அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தையும் கணக்கிடவும். இந்த செய்முறை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா, செய்முறைக்கு ஒரு மார்க்கு. அடுத்தது வந்து இப்போ ரெண்டு அட்டவணை இருக்குது, இதில் ரெண்டு அட்டவணைக்கும் ஒரு ஒரு மார்க். இப்போ மிஸ் என்னென்ன சொல்லி கொடுத்தேன், பேட்டரிக்கும் இதுக்கு சர்க்கியூட் டிராயிங்க்கும் ஃபார்முலாக்கும் ஒரு மார்க்கு, செய்முறைக்கு ஒரு மார்க்கு, ரெண்டு அட்டவணை வரும், ரெண்டு அட்டவணைக்கும் ஒரு ஒரு மார்க்கு. இதில் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த மின்தடை மாற்றம் செஞ்சு எழுதுனீங்களே, அம்மீட்டர் அளவீடு வோல்ட் மீட்டர் அளவீடு, அது ரெண்டையும் வகுத்து போடுறீங்க. அம்மீட்டர் அளவீடு வந்து ரெண்டு இருந்தால் வோல்ட் மீட்டர் அளவீடு வந்து 0.4 வருது. ஆர் இசிக்வல் டு விபிஐ, இங்கே வேறு ஒரு ஃபார்முலா போடுறீங்க. இப்போ இதில் ஆர் இசிக்வல் டு விபிஐ, அதை 0.4 0.2 வகுத்தால் 2, அதே மாதிரி 0.3 0.6 அதையும் 6 3 வகுத்தீங்கன்னா 2, இதுக்கு சராசரி வந்து 2. இப்போ இந்த ஃபார்முலாவில் ஆர் வர்ற இடத்துல என்ன போடணும், நம்ம இந்த 2 அந்த சராசரியாக வந்துச்சு இல்லையா, அந்த 2 தான் வந்து என்ன பண்ணுறோம், போடுறோம். அடுத்து இப்போ அதில் வந்து ஃபார்முலாவில் ஏ வேறு இருந்ததில்ல, அதுக்காக என்ன செய்கிறோம், இப்போது அந்த விட்டம் வந்து கணக்கிடுறோம். அதுக்கு வந்து என்னது, ஸ்திருகளவு அந்த டேப்லர் காலம் போடணும். புரிக்கோள் அளவு, தலைக்கோள் ஒன்றிப்பு, தலைக்கோள் அளவு, சரி செய்யப்பட்ட தலைக்கோள் அளவு. புரிக்கோள் அளவு எப்பயுமே 1 தான் இருக்கும், அந்த வயர் வந்து ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும், அதுக்கான இது வந்து என்னது 1. மீச்சிற்றளவு கண்டிப்பாக எழுதியிருக்கணும் இந்த அட்டவணையில், மீச்சிற்றளவு வந்து 0.01 மில்லிமீட்டர். தலைக்கோள் ஒன்றிப்பு வந்து எதில் வந்திருக்கு, 63 ஒன்று, 65 1, ரெண்டு ரீடிங் போட்டிங்கன்னா போதும். அதுவும் வந்து எவ்வளோ, இப்போது இது வந்து 1.63 1.65, அதுக்கு ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 1.64. இப்போ இந்த ரெண்டு அட்டவணைக்கும் வந்து எவ்வளோ மார்க், உங்களுக்கு ஒரு ஒரு மார்க்கு. இப்போ இந்த ஃபார்முலாவை திருப்பி போட்டு, இப்போ இதில் ஃபார்முலா வந்து ஏதாவது நம்ம பையார் ஸ்கொயர் வேணுன்றதுனால என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு இங்கே கிடைச்சதை வந்து என்ன செய்கிறோம், பாதியாக ஆக்குறோம். விட்டத்தில் பாதி தான் ஆறுன்றதுனால கம்பிச்சுருளின் ஆரம் வந்து என்னாவது, இது 0.1.64 பாதி, 0.82. அப்போ ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஏஇசிக்வல் டு பையார் ஸ்கொயர், பையோட மதிப்பு என்னது 3.14, அதை வந்து 2.11 இன்ட்டு இன்னொரு வாட்டி 2.11 போட்டு 0.82 0.82 ஆர் தானே 0.82 கண்டுபிடிச்சோம். அப்போ 3.14 பையோட மதிப்பு வந்து 3.14 இன்ட்டு 0.82 இன்னொரு வாட்டி 0.82 எல்லாத்தையும் வந்து பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும், 2.11 இன்ட்டு 10 × 10 4. இதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும், கால்குலேஷன் நீங்கள் ஓரமாக பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கம்பிச்சுருளின் மின்தடையன் ஆறும் வந்து எவ்வளோன்னு கிடச்சிருச்சு நம்மளுக்கு, ஆறும் வந்து உங்களுக்கு 2 கிடச்சிருச்சு, இப்போ ஏ கிடச்சிருச்சு. இப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறீங்க, ஃபார்முலா போடுறீங்க. ஏ பை எல், எல் வந்து 1 மீட்டர்னு இப்போ பார்த்தோம். அப்போ ஏ பை எல் இன்ட்டு இது ஆர் வந்து 2, அப்போ இதை டபுள் பண்ணுறீங்க, 4.22 இன்ட்டு 10 × −4 ஓம் மீட்டர். அந்த அப்போ முடிவுலையும் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த நம்பரையும் போடுறீங்க, 4.22 இன்ட்டு 10 − −4 −4 போட்டு இது வந்து ஓம் மீட்டர். அதையும் அந்த இதையும் சேர்த்து வந்து என்ன பண்ணுறீங்க, யூனிட்டையும் சேர்த்து எழுதுறீங்க. 4.22 இன்ட்டு 10 − −4. இப்போ எதுக்கு எவ்வளோ மார்க் இதில் பாருங்கள், ஃபார்முலாக்கும் இது சர்க்கியூட் டிராயிங்க்கும் வந்து எவ்வளோ மார்க், 1 மார்க்கு, செய்முறைக்கு 1 மார்க்கு, ரெண்டு அட்டவணைக்கு 2 மார்க்கு, அதுக்கப்புறமா வந்து முடிவுக்கு வந்து 1 மார்க்கு. இப்போ இதோட வந்து உங்களுக்கு மின்தடையன் காணல் சோதனை முடிஞ்சு போச்சு. இதோட இயல் அறிவியலாம், அடுத்தது வந்து வேதியியல் ப்ராக்டிக்கல் பார்க்கலாம்.
வேதியியலில் வந்து உங்களுக்கு மார்க் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, தத்துவத்துக்கு 2 மார்க்கு, இந்த செய்முறை அந்த அட்டவணை எல்லாத்துக்கும் சேர்த்து 1 மார்க்கு. அடுத்து முடிவுக்கு 2 மார்க்கு. தத்துவம் வந்து கரெக்டாக ஒரு தப்பு இல்லாமல் எழுதணும். இதுக்கு தான் மார்க்குன்றதுனால நீங்கள் நோக்கம் செய்முறையெல்லாம் எழுதாமல் எழுதக்கூடாது. நோக்கம் வந்து என்னது, கொடுக்கப்பட்ட உப்பின் கரைத்திறனை காடுதல், அந்த தலைப்பில் இருக்கதே தூக்கி போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான பொருட்கள் என்ன வேணும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு, ஒரு முகவை, அந்த தண்ணி ஊற்றுறதுக்காக ஒரு முகவை. அடுத்தது தண்ணி வந்து எவ்வளோ, 100 மில்லி அளவு தண்ணி. அந்த அளவு ஜாடியில் 100 மில்லி அளந்து ஊற்ற போகிறீங்க, அதனால் அது ஒரு அளவு ஜாடி. அதுக்கப்புறம் கலக்கி உப்பு போடுறதுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் அந்த உப்பை கலக்கிறதுக்கு ஒரு இது. அவ்வளோதான் தண்ணியில் உப்பை கரைக்க போகிறீங்க, அவ்வளோதான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு. நீங்கள் வீட்டில் கூட செஞ்சு பார்க்கலாம். 100 மில்லி அளவு ஜாடி வாழை வடிநீர் கலக்கி சமையல் உப்பு. சமையல் உப்பு வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க, அளவோடு எடுத்துக்கிறீங்க. 25 கிராம் தனியாக, 11 கிராம் தனியாக, 1 கிராம் தனியாக, அந்த மாதிரி 3 பொட்டலமாக எடுத்துக்கிறீங்க. தத்துவம் எவ்வளோ, இப்போ ஒரு இதில் வந்து ஒரு தண்ணியை வந்து என்ன பண்ணுறீங்க, உப்பு போட்டு கரைச்சிக்கிட்டே இருக்கீங்க. கரைச்சிக்கிட்டே இருக்கப்போ அது என்ன பண்ணும், கரைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து என்ன ஆகிடும், அதுக்கு மேலே ஒரு துளி உப்பு போட்டால் கூட அது என்னவே பண்ணாது, கரையாது. அந்த மாதிரி கரைசலை தான் என்ன சொல்கிறோம், தெவிட்டிய கரைசல் சொல்கிறோம். மேலே அதுக்கு மேல் பொண்டு கரைப்பொருளை கரைக்க முடிஞ்ச கரைசல் வந்து தெவிட்டாத கரைசல். எந்த ஒரு கரைசலில் மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியுமோ அக்கரைசல் தெவிட்டாத கரைசல். எந்த ஒரு கரைசலில் மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியாதோ, அதுக்கு மேலே ஒரு துளி போட்டால் கூட அதில் வந்து என்ன பண்ண முடியாது, கரைக்க முடியாது. அதை வந்து என்ன சொல்கிறோம், தெவிட்டிய கரைசல். இந்த தத்துவத்தை கரெக்டாக எழுதுறீங்க. செய்முறை என்ன பண்ணுறீங்க, தண்ணி எடுத்துக்கிறீங்க, உப்பு போட்டு கரைக்கிறீங்க, அதையே எழுதிருங்க. 100 மில்லி வாழை வடி நீரை முகவையில் எடுத்துக்கொண்டு 25 கிராம் உப்பை போட்டு முதல்ல கரைக்கிறீங்க, நல்லா கலக்குறீங்க. அடுத்து 11 கிராம் உப்பை போட்டு நல்லா கலக்குறீங்க. அடுத்து கடைசியில் 1 கிராம் உப்பை போட்டு கலக்குறீங்க. 25 கிராம் உப்பை போட்டப்போ எல்லா உப்பும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருது. அடுத்து 11 கிராம் போடுறப்போ என்னாவது, அதுவும் வந்து கரைஞ்சிருது. அதுக்கு மேலே 1 கிராம் போட்டால் கூட என்ன பண்ண முடியாது, கரைய முடியாது. அப்போ 100 மில்லி தண்ணியில் 36 கிராம் உப்பு வரைக்கும் தான் கரைக்க முடியும். அதுக்கு மேலே போட்டால் உப்பு தான் மேலே நிற்கும், தண்ணி இருக்காது. புரியுதா, இப்போ இது என்ன கரைசல்னு எழுதுறீங்க. 25 கிராம் போடுறப்போ என்னாவது, கரையுது. அப்போ அது என்ன கரைசல், தெவிட்டாத கரைசல். 36 கிராம் போடுறப்போ கரையுது, அது வந்து தெவிட்டிய கரைசல். அடுத்து 37 கிராம் போடுறப்போ கரையலை, அது வந்து அதி தெவிட்டிய கரைசல். இந்த அட்டவணையை கரெக்டாக எழுதிடுறீங்க. அட்டவணையில் குறிப்பிட்டபடி தெவிட்டிய கரைசல் உருவாக்க தேவைப்படும் உப்பின் அளவு 36 கிராம். அவ்வளோதான், இந்த வேதியெல்லாம் முடிஞ்சு போச்சு. இது வந்து சொந்தமாகவே நீங்கள் எழுதலாம். தெவிட்டிய கரைசல் தெவித்தாட கரைசல்லாம் ஏற்கனவே தியரியிலையும் படிச்சிருப்பீங்க. படிக்கலைன்னா இப்போ ப்ராக்டிக்கலுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. அந்த கேள்வி வந்து புது தேர்வுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தெவிட்டிய கரைசல்னால் என்ன, தெவிட்டாத கரைசல் என்றால் என்ன, அதி தெவிட்டிய கரைசல் என்றால் என்ன, அந்த கேள்விங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மிஸ் வந்து இப்போ சொல்லி கொடுக்குற எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்து கூட என்ன பண்ணிக்கோங்க, ஷார்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ இதோட இயல் அறிவியல் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ணணும், உயிர் அறிவியல் எழுதணும். உயிர் அறிவியலில் போன வீடியோவில் வந்து ஒளிச்சேர்க்கை பார்த்தோம். இந்த வாட்டி வந்து ஓங்குத்தன்மை விதியை அறிதல். நோக்கம் வந்து ஓங்குத்தன்மை விதியை அறிதல். சாக்கு போய் எது வச்சு அதெல்லாம் எழுதிக்கிறீங்க. தேவையான பொருட்கள் வண்ணக்கட்டி அல்லது வரைபடத்தால். செய்முறைக்கு 1 மார்க். இதில் உயரமான சுண்ணக்கட்டிகள்னா என்னது, சாக் பீஸு, மற்றும் குட்டையான சுண்ணக்கட்டிகள். பெரிய பெரிய சாக் பீஸு, சின்ன சாக் பீஸ் வச்சு என்ன பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்க்குறீங்க. பயன்படுத்தி பெட்ரோல் தலைமுறைகளையும் கேமிட்டுகளையும் கணிக்கவும். இப்போது ஒரு பெரிய உயரமான மரத்தை வந்து எப்படி போடுறாங்க, நெட்டையான மரத்தை, டாலுன்றதுனால கேபிட்டல் டீன்னு போடுறாங்க. அதுக்கு வந்து 2 பெரிய சாக் பீஸ் எடுத்துக்கிறீங்க. குட்டையானது வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்மால் டீ. குட்டையான தாவரத்தை வந்து ஸ்மால் டீன்னு போடுறாங்க. அதுக்கு வந்து சின்ன சாக் எடுத்துகிட்டு இப்போ அது ரெண்டே இது பண்ணுறப்போ என்னாகும், ரெண்டே கலக்கிறப்போ முதல் ஜென்ரேஷன் முதல் தலைமுறையில் வந்து ஃபுல்லாக உயரமான பிளான்ஸாக தான் கிடைக்குது. ஆனால் அது உடம்புக்குள்ளே எதோட தன்மையும் இருக்குது, அந்த குள்ளத்தோட தன்மையும் இருக்குது. புரியுதா, தூய பெற்றோர், இது வந்து தூய்மையான நெட்டை, இது தூய்மையான குட்டை.
இப்போ முதல் சந்ததியில் வந்து கலப்பின நட்டை, வெளியே பார்க்க அது எப்படி இருக்கோ நட்டையாக தெரியும், ஆனால் உடம்புல வந்து என்ன இருக்குது, அதுக்கு குட்டையோட பண்பும் இருக்குது. இப்போ முதல் தலைமுறையில் கிடச்சதை திருப்பி இன்னொரு வாட்டி கலக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன அது கேபிட்டல்டி கேபிட்டல்டி இந்த சைடு ஃபீமேல், இது வந்து மேல், இது வந்து ஃபீமேல், ஆணு இது பெண்ணு, அதை குறிக்கிறீங்க. இதையும் கேபிட்டல் டி ஸ்மால் டி, அப்போ என்ன அது ரெண்டும் கிராஸ் பண்ணுறப்போ கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஒன்று, கேபிட்டல் டி ஸ்மால் டி ஒன்று, கேபிட்டல் டி ஸ்மால் டி ஒன்று, ஸ்மால் டி ஸ்மால் டி ஒன்று, இது வந்து என்னது எஃப் டூ சந்ததி. இப்போ வெளியே பார்க்க உயரமாக தெரியறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மூணு தாவரங்கள் வந்து வெளியே பார்க்க உயரமாக தெரியும், ஆனால் உடம்பில் வந்து சுத்தமான உயரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றே ஒன்று தான். கலப்பின உயரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு. அப்போது வெளியே பார்க்க தெரிகிறத வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபீனோடைப் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள அந்த உடம்பில் இருக்க ஜீனை பற்றி படிக்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க, ஜீனோடைப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபீனோடைப் விகிதம் வந்து, அதாவது புறடைப்பு புறத்தோற்ற விகிதம் வந்து 3:1, வெளியே பார்க்கறதுக்கு டேட்டையாக தெரியறது வந்து 3 தவறங்கள். ஆனால் ஜீனாக்க வீதம் வந்து என்னது, ஒரு தூய்மையான நெட்டை, அதுக்கப்புறம் கலப்பின நெட்டை ரெண்டு, தூய்மையான குட்டை ஒன்று. அப்போ 1:2:1 இதை இந்த ரேஷியோக்கும் இந்த படத்துக்கும் வந்து இதில் தனித்தனியாக மார்க்கு, செய்முறைக்கு ஒரு மார்க்கு. முடிவு வந்து ஓங்குத்தன்மை விதி மற்றும் ஒரு பண்பு கலை பாய்வு ஆகியவை கண்டறியப்பட்டது. இதோட வந்து அந்த தூய பண்பு ஓங்குத்தன்மை விதியை அறிதல் வந்து முடிஞ்சு போச்சு. அந்த புன்னட் கட்டத்தெல்லாம் வந்து வரைஞ்சி பாருங்கள், உங்களுக்கு எந்த எக்ஸ்பிரிமெண்ட் கொடுத்துருப்பா, உங்களுக்கு வர எக்ஸ்பிரிமெண்ட் எதுன்னு தெரியாது, நல்லா பார்த்துட்டு ரெண்டுத்தையுமே நல்லா பார்த்து வச்சுட்டு போங்க. இப்போ இதோட வந்து தாவரவியல், உயிரி அறிவியலில் தாவரவியல் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து விலங்கியல் படிக்க போகிறோம். அடுத்து விலங்கியலில் வந்து கொடுக்கப்பட்ட நடுவத்தினை அடையாளம் காணுதல், நோக்கம் வந்து அது அப்படியே அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட ஹெட்டிங்கே போட்டுருங்க. அதுக்கு மார்க் இல்லை. தேவையான கருவிகள் வந்து நம்மளுக்கு கொடுத்த நழுவமோ நுண்ணோக்கியும். அடையாளம் காணல், இந்த அடையாளம் காணல் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா எவ்வளோ மார்க்கு, 1 mark. அடையாளம் காணல் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா கொடுக்கப்பட்ட நழுவம் இரத்த வெள்ளையணு என்ற அடையாளம் கண்டறியப்பட்டது அப்படி ஃபுல்லாக எழுதிடுங்க, ஏன்னா இதுக்கு வந்து 1 mark. அடுத்து டிராயிங்கு, இந்த டிராயிங்ஸ் கரெக்டாக எழுதினீங்கன்னா 2 mark. அதுக்கு அடுத்தது வந்து அதை பற்றி ஏதாவது 2 points எழுதினீங்கன்னா 2 mark. அவ்வளோதான். கொடுக்கப்பட்ட நோக்கம் தேவையான இப்போ கருவிகள் வந்து எழுதிட்டு அடையாளம் காணலேருந்து கரெக்டாக எழுதுறீங்க. கொடுக்கப்பட்ட நழுவம் இரத்த வெள்ளையணு என்ற அடையாளம் கண்டறியப்பட்டது. அதுக்கு அடுத்தது அதை பற்றின குறிப்புகள் வந்து கரெக்டாக ஏதாவது 2 points எழுதினீங்கனாலே போதும், 2 points 2 mark. குறிப்புகள் வந்து நிறமற்றவை மற்றும் அமைவாய் வடிவம் கொண்டவை, தெளிவான உட்கரு கொண்டவை, நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. படம் வந்து கரெக்டாக வரையணும், 5 வரையணும். நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில், லிம்போசைட், மோனோசைட். இதோட வந்து இந்த இரத்த வெள்ளையணுக்கள் அதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. முடிவு வந்து கொடுக்கப்பட்ட நழுவம் இரத்த வெள்ளையணு என்ற அடையாளம் காண, அதே முடிவே எடுத்து எழுதி வைக்கிறீங்க. இதோட அவ்வளோதான். ப்ராக்டிக்கலுக்குரிய எல்லா இதுவும் மிஸ் சொல்லி கொடுத்துட்டேன், நல்லா படிங்க. படிச்சுட்டு கொஞ்சம் எழுதி பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த ஒரு வாட்டி தான் இது முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா தேரியல, அதுக்கப்புறம் வேறு சப்ஜெக்டும் கொஞ்சம் நிம்மதியாக, இதில் ஃபுல் மார்க் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி சப்ஜெக்டும் நிம்மதியாக ப்ராக்டிஸ் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த பார்க்குறவங்க எல்லாம் வந்து இப்போ இது நான் சொன்ன மாதிரி எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க் குறைக்கவே மாட்டாங்க. 25 வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் எளிமையாக எடுக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மீதி இதை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, இனியுமே படிச்சிங்கன்னா கூட நல்லா படிக்க முடியும் மீதி இது இதெல்லாம். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து நிறையா மார்க் எடுக்கணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து 25 ஃபுல் மார்க் வந்து ப்ராக்டிக்கலில் எடுக்கணும், நல்லா படிச்சுக்கோங்க. இது மாதிரி படிப்பு சம்மந்தமான மாடல் க்வெஸ்சன் பேப்பர் எல்லாம் மிஸ் அடுத்தடுத்து போடுவேன், நல்லா அதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அனைவரும் முழு மதிப்பெண் பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள்.